எப்படி பாசிபிள் இதெல்லாம் யோசிங்க. எப்படி ஒரு மனிதனால் இவ்வளவு கான்பிடண்டா, இவ்வளவு வைராக்கியமா இதுல போய் நான் அடைஞ்சே தீர்வன்னு ஒரு மனிதனால எப்படி இருக்க முடியும் யோசிங்க. என்ன யோசிச்சீங்க, என்ன தெரியுது உங்களுக்கு, என்ன தோணுது? ரொம்ப போட்டு குழப்பிக்கவே வேண்டாம். ஜோதிடம், ஜாதகம் இதெல்லாம் அவசியமா தேவையா? இந்த பயிற்சிக்குள்ள வந்துட்டாவே ஜாதகம் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய தன்மையை இழந்து விடும். அப்ப உங்க விதியை உங்களுக்கே எழுதக்கூடிய ஆற்றல் வந்துடும். நீங்க எழுத மாட்டீங்க, நீங்கன்றது உங்க குருநாதர் எழுதுவார், உங்களுக்காக வேற விதி எழுதுவார். எங்கேயுமே விளங்க மாட்டேன்னு போட்ட என் வாழ்க்கையே டோட்டலா மாத்தி விட்டுருக்கிறாருன்னா எப்படி என்னை டேக் கேர் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு பாருங்க. எந்த இடத்துக்கு போனாலும் என் கட்டங்கள்ல பாவம், அவ்வளோ பாவங்கள் பண்ணியிருக்கேன்னு மட்டும்தான் சொல்றாங்களே தவிர, முன் ஜென்மங்கள்ல கஷ்டங்கள் கவலைகள் தான் அனுபவிக்கிறேன்னு சொல்றாங்களே தவிர, எங்கேயுமே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவா சொல்லவே இல்லை. ஆனா எனக்கு தளர்வு ஆகவே இல்லையே, நான் ஏன் தளர்வாக போறேன்? ஜோதிடர் மேபி பொய்யா இருக்கலாம், இல்ல ஏதாவது டைம் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தா கூட ஏதாவது மாறலாம். நம்ம என்ன, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த குழி தரும். அப்ப இந்த தலையெழுத்தை மாத்துறதுக்கு என்ன வழின்னு பாக்குறப்பதான் நமக்கு யோகம் வருது. தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ஆற்றல், பஞ்ச பூதங்களை தன் வசப்படுத்தக்கூடிய ஆற்றல் எதற்குண்டு? இதற்குண்டு. இந்த தன்மைக்கு நீங்க வரணும் அப்படின்னா அதுக்குண்டான சாக்ரிஃபைசஸ் பண்ணாம வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. எப்படி உங்களால முடியும், எப்படி நம்மளால ரொம்ப நேரம் எப்படி பயிற்சியில் உட்கார முடியும்? அங்கதான் டெக்னிக்கே இருக்கு, மைண்டை ஏமாத்தணும். நீங்க சொல்லிடலாமா, மைண்டை எப்படி ஏமாத்தி ரொம்ப நேரம் பயிற்சியில் உட்கார்றது? உட்கார்ந்துகிட்டே இருப்பீங்க பயிற்சி பண்ணும்போது. பயிற்சி பண்ணும்போது என்ன தோணும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கான போது எந்திரின்னு சொல்லும், அது எப்படி போது எந்திரி அப்படின்னும். மனசும் உடலும் ஆத்மாவும் வேற வேறன்னு தெரியாதவன் என்ன பண்ணுவான், படார்னு எந்திரிச்சிருவான். அப்படி அப்ப எந்திரிக்கலாம் கூட நாலு டைம் எந்திரி எந்திரின்னு சொன்னா எந்திரிச்சிருவான். மனம் அப்படி போட்டு அழுத்தம், போதும் 10 நிமிஷம் 20 நிமிஷம். அப்ப டெக்னிக்கா எப்படி ரொம்ப நேரம் உட்கார்றது? மனம் எந்திரி என்று சொல்லும் போது நீங்க மனசு கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும். தவத்துல இருக்கும் போதே ஒரு மணி நேரம் நீ உட்கார்ந்து இருந்தீங்க, உங்க மைண்டை ஏமாத்துங்க. ஏன்னா என்ன சொன்னீங்கனாலும் அது நம்பும், அது பாக்குறது பேசுறது பூராத்தையும் நம்பிடும். அது இப்பதானே உட்கார்ந்த, என்ன அவசரம் உனக்கு அப்படின்னு சொல்லணும். இப்ப 10 நிமிஷம் தான் நான் சின்ன ஒரு 1 ஹவர் உட்கார, அப்புறம் எந்திரிச்சிடலாம் அப்படின்னா கரெக்டா 1 ஹவர் கழிச்சு அதை சொல்லணும். இப்ப எந்திரி அப்படின்னும் மறுபடியும் அதை நம்புற மாதிரி சொல்லணும். இப்பதானே உட்கார்ந்த, 5 நிமிஷம் தானே உட்கார்ந்த, போனாலும் ஒரு வேலையும் இல்லை எந்திரிச்சு போய். இதுல உட்கார்ந்தா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா ஏதாவது பார்க்கலாம், ஏதாவது கிடைக்கும். இன்னொரு 1 ஹவர் உட்காரு அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னொரு 1 ஹவர் உங்களுக்கு தொந்தரவே பண்ணாது. இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா மனசுகிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி பக்குவப்படுத்தி அதை வழி கொண்டு வரணும். நீ அதை அடக்கணும் ஒடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா தெரிச்சுதான் ஓடாது. உங்களால நிச்சயமாக கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ரொம்ப நேரம் உட்கார்றதுக்கு உண்டான விஷயமே இதுதான். மைண்டு கூட பேச்சுவார்த்தை நடத்தி ஏன், அதாவது உங்க மைண்ட் என்னன்னா அது டேட்டா கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு, டைம் நோட் பண்ணுது, வெளியில இருக்கக்கூடிய சப்கான்ஷியஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணி டைம் ஆகுதுன்னு நினைச்சோடனே உங்களை அந்த தன்மையில இருந்து எழுப்பணும்னு தான் போராடுது, பாடுபடுது. அப்ப அந்த தன்மையில பேச்சுவார்த்தை நடத்தி நீங்க தான் பெஸ்ட்ன்னு சொல்லணும். நான் உன் நல்லதுக்கு தான் பண்றேன், இதுல பல விஷயம் இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு, எனக்கு சப்போர்ட் பண்ணு, ஹெல்ப் பண்ணு, உன்னை பெரிய இடத்துக்கு நான் கூப்பிட்டு போறேன்னு அதுக்கு ஆசை காட்டுங்கன்னு சொல்றேன். அது வரைக்கும் ஒரு மனிதனால அந்த நிலையை அடைகிறது என்பது மிகவும் கடினமான காரியம். சரி, இப்ப உங்களோட இதுக்கு நான் விடுறேன். நீங்க வந்து பல கேள்விகள் கேட்டிருக்கீங்க, இதுல வந்து இன்னும் பெஸ்டா எனக்கு வந்து ரொம்ப ஈஸியா ஆன்சர் பண்ற மாதிரி இல்லாம கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஆன்சர் பண்ற மாதிரி உங்களுக்கு என்ன கேள்வி கேட்குதோ கேளுங்க, அந்த கேள்விக்கு நான் ஆன்சர் பண்றேன். ஏன்னா இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா எனது மனசுக்குள்ள இருந்ததை நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்ப நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அடுத்தடுத்து கொஞ்சம் ஆன்சர் பண்றோம், உங்களுக்கும் ஈஸியான புரிதல் என்பது வரும். குரு நம்மை தேடி வருவார் என்று சொன்னீர்கள், அது எப்படி? தியானத்தில் இருக்கும் போது
நமக்கான குரு வருவாரா மகாவிஷ்ணு சொல்லுங்கள். தியானத்துல எல்லாம் வரமாட்டார், சூட்சமா வழி நடத்துவாங்க, அவங்களோட இருப்பு நிலையை உங்களால உணர முடியும், உணர்வு ரீதியா கனெக்ட் ஆயிருப்பாங்க, வேற லெவல்ல கனெக்ட் ஆயிருப்பாங்க, வேற மாதிரி தெரிய வரும், வேற மாதிரி புரிய வரும். அவங்களுடைய அனைத்து விஷயமும் உங்களுடைய ரெண்டு ஆத்மாவும் கலந்துருச்சுன்னா உங்களுக்கு தெரிய வந்துடும், உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா தெரிய வரும் அவங்க நம்மளோட கனெக்ட்ல இருக்காங்கன்றது தெரியும். அதுக்கு உணர்வு நிலையில நீங்க இருக்கணும் இல்ல, கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. அடுத்து என்ன இருக்கு? ஹை டு ஹவு டு ஃபைண்ட் மை குரு, நீங்க கண்டுபிடிக்கவே முடியாது குரு, அவர் தான் உங்களை கண்டுபிடிப்பாரு. டைம் வரும்போது உங்க மனம் ஒருத்தர் மேல லயமாகும், அவரே உங்கள் குரு, இறுக்கமாக பிடித்துக் கொள்ளுங்கள். பரம்பொருள் தியான பயிற்சி எப்படி வாங்குவதுன்னு கேட்டிருக்கீங்க. 9345780027 மறுபடியும் சொல்றேன், 9345780027 நம்பருக்கு ப்ளீஸ் சென்ட் கிளாஸ் டீட்டெயில்ஸ் அனுப்புனீங்கன்னா ஆஃபீஸ்ல இருந்து கிளாஸ் டீட்டெயில்ஸும் வித் லிங்கோட அனுப்பிச்சு வைப்பாங்க. ஸோ நீங்க அதுல இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் படி கிளாஸ்ல தாராளமாக கலந்து கொள்ளலாம். ப்ளீஸ் டெல் மீ யுவர் பயோகிராஃபி. ஒரு டீட்டெயில்டான வீடியோவில் ஒரு கரெக்டான டைம் வரும்போது நான் டீட்டெயில்டாக பேசுகிறேன், அதுக்குண்டான டைம்க்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன், நிச்சயமாக சொல்கிறேன். உணவு இல்லாமல் இருக்கிறீர்கள், நீங்கள் குடிப்பது என்ன என்று தெரிந்து கொள்ளலாமா? வெண்பூசணி ஜூஸ் பார் இருக்கிறதுலே ஹை பிரானிக் எனர்ஜி. இது வெண்பூசணி ஜூஸ் நீங்க டெய்லியும் குடிக்கும் போது, இது வெண்பூசணி ஜூஸ், இது லெமன் ஜூஸ், சந்தோஷமா தெரிஞ்சுக்கிட்டியா? வேற ஒண்ணும் கிடையாது. வெண்பூசணி ஜூஸ் சாப்பிடும் போது எப்பயுமே பிராண சக்தி என்பது மேலோங்கி இருக்கும், அதுக்குதான் வெண்பூசணி ஜூஸ் வந்து சாப்பிடுறது. உங்க வாழ்க்கையில நீங்க தினமும் இந்த வெண்பூசணி ஜூஸ் சாப்பிடும் போது யோக பயிற்சியில இருக்கிறவங்களுக்கு எனர்ஜி அந்த அளவுக்கு வேலை செய்யும், வேற லெவல்ல வேலை செய்யும். சரி, வேற என்ன டவுட் உங்களுக்கு? கரிசாலை பத்தி ஏதோ சொன்னீங்களேனா, அது புரியலன்னா அப்படின்னு சொல்லி கிருபா கேட்டிருக்கீங்க. கிருபா பாலு, ஒன்றும் சொல்லமா, கரிசாலை பொடி வாங்கி ஆர்கானிக் முறையில பசு நெய்யில நல்லா கலந்து, ஃபுல்லா கலக்கூடாது, கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எடுத்து கலந்து, பின்னாடி உள்நாக்கு இருக்கு இல்லையா, உள்நாக்கு மேல ஒரு ஓட்டம் ஒன்று இருக்கும், அதாவது மூக்குல இருந்து சளி உறிஞ்சிங்கன்னா வாயில எந்த வழியா இறங்கும், ஒரு சின்ன ஓட்ட வழியா இறங்கும், அந்த இடம்லாம் அந்த 10ஆம் வாசல்ன்றதுக்கு புதம் குய்யம் அக்கு வடிவத்துல இருக்கும். அப்ப அந்த இடத்துல அந்த அண்ணாக்கு ஃபுல்லா கை விட்டு ரோல் பண்றீங்க வித் அந்த கரிசாலை நெய்யோட ரோல் பண்றீங்க அப்படின்னா 10ஆம் வாசல் சீக்கிரமே திறந்துருங்கிறாரு வல்லல. அதான் அதான் சொன்னேன், வேற ஒண்ணும் இல்லை. சிவனை தாராளமாக குருவாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் அதில் உள்ள பிரச்சனை என்னவென்றால் அவ்வளோ சீக்கிரம் அவர் உங்களுக்கு அருள் தர மாட்டார், மிகவும் சோதனை செய்வார், ரொம்ப வச்சு செய்வார், அவ்வளோ சீக்கிரம் அவரை பிடிக்க முடியாது, ஏன்னா அவர் அப்பேற்பட்ட நிலையில இருக்கிறார். சோ நீங்க வச்சுக்கிறது ஒன்றும் தவறு இல்லை, விருப்பப்பட்டா உங்களுக்கு பிடிச்சா தாராளமாக வைத்துக் கொள்ளலாம்.